எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல கேட்ட வரங்களை தரும் சத்யநாராயண பூஜை செய்யும் முறை பற்றியும், சத்யநாராயண பூஜையின் பொழுது சொல்ல வேண்டிய சத்யநாராயண அஷ்டோத்திரம் பற்றியும் பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பெருமாள் எத்தனையோ ரூபங்களில் நமக்கு அருள் அசியம் வழங்குறாரு. இதில் சத்யநாராயண ரூபம் மிகவும் உன்னதமான ரூபம்னு சொல்லப்படுது. பொதுவாக எல்லா விரதங்களும் வேண்டுதல் வைத்து விரதம் இருந்து வழிபட்டாதான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஆனா சத்யநாராயண பூஜை என்பது கோரிக்கை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அமைவது. இந்த விரதம் மிக கடினமானது போல தோன்றினாலும் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டாயமாக பலன் தரக்கூடிய விரதம். சத்யநாராயணர் விரதம் என்பது பெருமாளே சொன்ன வழிமுறைகளின்படி இருக்கப்படுவதுங்கிறதுனால பலரும் இதை விருப்பத்தோடு இருப்பதும் வழக்கம். வீடுகளில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு முன்பும் சத்யநாராயண பூஜை செய்வதும் வழக்கத்திலும் இருக்கு. சத்யநாராயண பூஜை மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது வீட்டில் வளர்ச்சி, வெற்றி, மங்களம் பெருகிக் கொண்டே இருக்கும். சத்யநாராயண பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க தீவிர பக்தி மற்றும் அர்ப்பணிப்போடு சத்யநாராயண விரதத்தை கடைபிடிக்கணும். பூஜைகளில் மிகவும் உன்னதமான பூஜை என சொல்லப்படுவது சத்யநாராயண பூஜை தான். எவர் ஒருவர் சத்யநாராயண பூஜை செய்கிறாரோ அவருடைய தலைமுறை அனைத்துமே இந்த பூஜையின் பலன்களை நிச்சயமாக பெறும். அதோடு மட்டுமல்லாம இனி எடுக்கின்ற எல்லா பிறவிகளிலும் அந்த ஆத்மா சத்யநாராயண பூஜை செய்த பலனையும் அனுபவிக்கும். பொதுவாக குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, திருமணம் நடப்ப வேலை கிடைப்பதற்கு, பண பிரச்சனைகள் தீர்வதற்கு, நோய்கள் தீர்வதற்கு, இப்படி ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு விரதம் இருப்பதுதான் நம்முடைய வழக்கம். ஆனா எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் சத்யநாராயண பூஜையை செய்தாலே போதும். நீங்க என்ன வரம் கேட்கிறீங்களோ அந்த வரம் கட்டாயமாக கிடைக்கும். சத்யநாராயண விரதம் மட்டுமல்ல, அதனுடைய வழிமுறைகளும் தனித்துவமான வித்தியாசமான முறைதான். மற்ற விரதங்களை யாரோ ஒருவர், அதாவது முனிவர், ரிஷிகள் வழிகாட்ட அதை நாம கடைபிடிக்கிறோம். ஆனா சத்யநாராயண பூஜை என்பது ஸ்ரீமன் நாராயணரே இந்த பூஜையை இந்த முறையில் செய்து என்னை வழிபாடு செய்தால் அவர்கள் வேண்டிய வரங்கள் சத்தியமாக கிடைக்கும் என்று சொல்லி எடுத்த ரூபம்தான் சத்யநாராயணர் வடிவம். ஒருமுறை நாரதர் மூன்று உலகங்களையும் சுற்றி வந்துகிட்டு இருந்தாராம். அப்போ பூலோகத்திற்கும் வந்தாராம். அங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை கஷ்டங்களால் கஷ்டப்படுறதை பார்த்து மனம் வேதனை அடைந்தாராம். எல்லா நலன்களையும் பெற்று குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ்பவர் யாராவது இருக்காங்களான்னு தேடி தேடி பார்த்தாராம். அப்படி யாருமே அவருடைய கண்களில் படவும் இல்லையாம். உடனே நேரடியாக நாராயணரிடம் சென்று மனிதர்களின் இந்த வேதனை தீர்வதற்கு வழியே இல்லையான்னு கேட்டாராம். நாரதரின் கேள்விக்கு பதில் அளித்த நாராயணர், நான் சொல்லும் முறையில் யார் விரதம் இருந்து என்னை வழிபாடு செய்கிறாங்களோ அவர்கள் எல்லா விதமான நலன்களையும் பெறுவார்கள் என்று சத்ய நாராயண ரூபமாக காட்சியும் தந்து அந்த விரத முறைகளையும் விளக்கினாராம். நாராயணரே திருவாய் மொழிந்த விரதம் தான் சத்யநாராயண விரதம் மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லப்படுது. சத்யநாராயண விரதம் இருந்து வீட்டிலேயே சத்யநாராயண பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க முதலில் தங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை சொல்லி வேண்டிக்கணும். அந்த வேண்டுதல் நிறைவேறிய உடனேயே சத்யநாராயண விரதம் இருக்க ஆரம்பித்து பூஜைகளையும் செய்யலாம். ஒருமுறை சத்யநாராயண விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்நாள் முழுவதும் அதை கட்டாயமாக கடைபிடிக்கத்தான் வேண்டும் என்பதுதான் இந்த விரதத்தின் முக்கியமான விதியாகவும் இருக்கு. இந்த விரதத்தால் கிடைக்கும் பலன்கள் பெரியது என்பதால் இந்த விரதத்தின் விதிகளும் பெரியதாக தான் இருக்கும். எல்லா நாட்களிலும் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் என்றாலும் பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, சங்கராந்தி, தீபாவளி, இப்படி இது மாதிரியான நாட்களில் இந்த பூஜையை செய்வது சிறப்பானது. கிழமைகளில் ஞாயிறு, திங்கள், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலும் தாராளமாக செய்யலாம். இது தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் எல்லா சனிக்கிழமைகளிலும் செய்வது கூடுதல் சிறப்பு. சத்யநாராயண பூஜையை சந்திர உதயத்திற்கு பிறகே செய்ய வேண்டும்ங்கிறதுனால மாலை 7 மணிக்கு மேல் இந்த பூஜையை ஆரம்பிப்பதும் நல்லது. மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜையை செய்ய முடியாதவங்க மற்ற நாட்களை பயன்படுத்தி இந்த பூஜையை தாராளமாக செய்துக்கலாம். சத்யநாராயண விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே எழுந்து நீராடி நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கணும்.
காரணம். பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கலாம், தவறும் கிடையாது. சத்திய நாராயண பூஜை செய்வதற்கு கட்டாயமாக சத்திய நாராயணரின் படம் அல்லது விக்கிரகம் தேவை. அவரின் படத்தை அல்லது விக்கிரகத்தை ஒரு மனை பலகையில் கோலமிட்டு அதன் மீது வைக்கணும். துளசி மலர்கள் கொண்டு அழகாக அலங்காரம் செய்துக்கணும். படத்தின் இரண்டு புறமும் வாழை மர தோரணை அமைப்பது நல்லது. வாழை மரம் கிடைக்காதவங்க மாவிலையால் தோரணை அமைக்கலாம். படத்தின் இரண்டு புறங்களிலும் இரண்டு குத்து விளக்கு ஏற்றியும் வைக்கணும். சத்திய நாராயணர் படத்திற்கு முன்பாக மூன்று வாழை இலைகளை பரப்பி அதன் மீது பச்சரிசி நிரப்பி அதன் மீது கலசத்தில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் போன்ற வாசனையான பொருட்களை சேர்த்து அதன் மீது முழுவதுமாக மஞ்சள் பூசப்பட்ட தேங்காய் ஒன்றை வைக்கணும். அதற்கும் பொட்டு வைத்து மாவிலை வைக்கணும். பழங்கள், வெற்றிலை பாக்கு வைத்து எத்தனை முடியுமோ அத்தனை நெய்வேத்தியங்கள் வைத்து படைக்கலாம். இனிப்பு வகைகள் கலவை சாதம் என குறைந்தபட்சம் ஐந்து நெய்வேத்தியங்களாவது இருக்கணும். எல்லாவற்றையும் தயார் செய்து எடுத்து வைத்துக் கொண்ட பிறகு முதலில் கணபதி பெருமானுக்குரிய மந்திரம் என்ன தெரியுமோ அதை சொல்லி விநாயகரை வழிபாடு செய்யணும். அதற்கு பிறகு குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதற்கும் பிறகு நவதானியங்கள் வைத்து நவ கிரகங்களையும் வழிபாடுகள் செய்யணும். சத்திய நாராயணர் அஷ்டோத்திரம், விஷ்ணு சகசரநாமம் உள்ளிட்ட என்ன நாமாவளி தெரியுதோ அதை சொல்லி பூஜை செய்து தீப தூப ஆராதனைகள் காட்டணும். சத்திய நாராயண கதைகளை கட்டாயமாக படிக்கணும். ஐந்து அத்தியாயங்களை கொண்ட இந்த கதைகளை படிக்கும் பொழுது ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும் பொழுதும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து ஒரு மலரை சமர்ப்பணம் செய்யணும். சத்திய நாராயண கதைகளை படித்து முடித்த பிறகு சந்திரனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி சந்திர தரிசனம் செய்த பிறகு எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து கடைசியாக விரதம் இருக்கிறவங்க பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவும் செய்யலாம். பூஜையை நிறைவு செய்த பிறகு கலசத்தில் உள்ள நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மற்றவர்களுக்கும் தீர்த்தமாக கொடுக்கலாம். மீதமுள்ள நீரை கால்படாத இடத்தில் ஊற்றணும். தேங்காய், அரிசி போன்றவற்றை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த தவறும் கூட கிடையாது. சத்திய நாராயண பூஜை செய்யும் பொழுது அவருக்குரிய அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி வழிபாடுகள் செய்யணும். மகாவிஷ்ணுவை போற்றும் எல்லா மந்திரங்களையும் கூட சொல்லி ஆராதனைகள் செய்யலாம். சத்திய நாராயண பூஜையின் பொழுது மிகவும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது சத்திய நாராயண விரத கதைகளையும் அதனுடைய மகிமைகளையும் கேட்பது. இதை நாமாக படிப்பதை விட இதற்கென இருக்கும் கதை சொல்பவர்களை வீட்டிற்கு அழைத்து சொல்ல சொல்வது மிகவும் விசேஷம். சத்திய நாராயண அஷ்டோத்திரம். ஓம் சத்திய தேவாய நம, ஓம் சத்யாத்மனே நம, ஓம் சத்திய பூதாய நம, ஓம் சத்திய புருஷாய நம, ஓம் சத்திய நாதாய நம, ஓம் சத்திய சாஷினே நம, ஓம் சத்திய யோகாய நம, ஓம் சத்திய இஜ்ஞானாய நம, ஓம் சத்திய இஜ்ஞானப்ரியாய நம, ஓம் சத்திய நிதையே நம, ஓம் சத்திய சம்பவாய நம, ஓம் சத்திய பிரபவே நம, ஓம் சத்தியேஸ்வராய நம, ஓம் சத்திய காமினே நம, ஓம் சத்திய பவித்ராய நம, ஓம் சத்திய மங்களாய நம, ஓம் சத்திய கல்பாய நம, ஓம் சத்திய பிரஜாபதையே நம, ஓம் சத்திய விக்ரமாய நம, ஓம் சத்திய சித்தாய நம, ஓம் சத்திய அச்சியுதாய நம, ஓம் சத்திய வீராய நம, ஓம் சத்திய போகாய நம, ஓம் சத்திய தர்மாய நம, ஓம் சத்திய கிரஜாய நம, ஓம் சத்திய சந்துஷ்டாய நம, ஓம் சத்திய வராஹாய நம, ஓம் சத்திய பாராயணாய நம, ஓம் சத்திய பூர்ணாய நம, ஓம் சத்திய ஔஷதாய நம, ஓம் சத்திய சாஸ்வதாய நம, ஓம் சத்திய பிரவர்த்தனாய நம, ஓம் சத்திய விபவே நம, ஓம் சத்திய ஜேஷ்டாய நம, ஓம் சத்திய சிரேஷ்டாய நம, ஓம் சத்திய விக்ரமினே நம, ஓம் சத்திய தன்வினே நம, ஓம் சத்திய மேதாய நம, ஓம் சத்திய தீராய நம, ஓம் சத்திய கிரதுவே நம, ஓம் சத்திய சூசாய நம, ஓம் சத்திய கலாய நம, ஓம் சத்திய வத்சலாய நம, ஓம் சத்திய வாசவே நம, ஓம் சத்திய மோகாய நம, ஓம் சத்திய ருத்ராய நம, ஓம் சத்திய பிரம்மணே நம, ஓம் சத்திய அமிர்தாய நம, ஓம் சத்திய வேதாங்காய நம, ஓம் சத்திய சதுராத்மனே நம, ஓம் சத்திய போக்த்ரே நம, ஓம் சத்திய அர்ச்சிதாய நம, ஓம் சத்யேந்திராய நம, ஓம் சத்திய சங்காய நம, ஓம் சத்திய ஸ்வர்காய நம, ஓம் சத்திய நியமாய நம, ஓம் சத்திய வேதாய நம, ஓம் சத்திய வேத்யாய நம, ஓம் சத்திய பியூஷாய நம, ஓம் சத்திய மாயாய நம, ஓம் சத்திய மோகாய நம, ஓம் சத்திய சுரநந்தாய நம, ஓம் சத்திய சாகராய நம, ஓம் சத்திய தபசே நம, ஓம் சத்திய
சிம்ஹாய நம ஓம் சத்திய மிருகாய நம ஓம் சத்திய லோக பாலகாய நம ஓம் சத்திய ஸ்திரீராய நம ஓம் சத் யௌஷதாய நம ஓம் சத்திய திக் பாலகாய நம ஓம் சத்திய தனுர்தராய நம ஓம் சத்திய புஜாய நம ஓம் சத்திய வாக்கியாய நம ஓம் சத்திய குரவே நம ஓம் சத்திய இன்யாய நம ஓம் சத்திய சாஷினே நம ஓம் சத்திய சம்விருதாய நம ஓம் சத்திய சம்பிரதாய நம ஓம் சத்திய வக்னயே நம ஓம் சத்திய வாயவே நம ஓம் சத்திய சிஷராய நம ஓம் சத்யானந்தாய நம ஓம் சத்திய நீரஜாய நம ஓம் சத்திய ஸ்ரீபாதாய நம ஓம் சத்திய குக்யாய நம ஓம் சத்யோதராய நம ஓம் சத்திய கிருதயாய நம ஓம் சத்திய கமலாய நம ஓம் சத்திய நாளாய நம ஓம் சத்திய ஹஸ்தாய நம ஓம் சத்திய பாகவே நம ஓம் சத்திய ஜிவ்வாய நம ஓம் சத்திய முக்காய நம ஓம் சத்திய தம்ஷ்ட்ராய நம ஓம் சத்திய நாசிகாய நம ஓம் சத்திய ஸ்ரோத்ரே நம ஓம் சத்திய சசுஷே நம ஓம் சத்திய சிரசே நம ஓம் சத்திய மகுடாய நம ஓம் சத்யாம்பராய நம ஓம் சத்திய ஆபரணாய நம ஓம் சத்திய ஆயுதாய நம ஓம் சத்திய ஸ்ரீ வல்லபாய நம ஓம் சத்திய குப்தாய நம ஓம் சத்திய திருதாய நம ஓம் சத்யபாமா ரதாய நம ஓம் சத்திய கரஹரூபினே நம ஓம் சத்திய நாராயண சுவாமி தேவதாப்பியோ நமோ நம. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். உங்கள் அன்பு தோழி.